संत श्रेष्ठ विश्वमावली ज्ञानेश्वर महाराज परम अनुग्रह सत्संग अनुभविक्रावली ज्ञानेश्वर महाराज तमयनार सद्गुरु श्री निवृत्तिनाथ महाराज तंबी श्री सोपान देव महाराज तंगे मुक्ताबाई महाराज नान्कु पेरुम पैठनले नडत्तिन साधनेगळ नाम अनुभविच्चोम एहीकरणी विचित्र विचित्रम पण्णिनार श्रुति बॉक्स इंगे वच्चिरुंगा पशुमुखे वेदाचा श्रुति पड़वा कीर्ति तुमचिए श्रुति अचेतना भिंती चालवणे यही करणे विचित्र मावली ज्ञानेश्वर महाराज सर्वत्रियम ब्रह्मत्ता पार्क कुडिया और ज्ञानियान भक्तन पैटन ब्राह्मण प्रार्थिक पैटन प्रवचन मणिनार प्रवचन मणारना हरिमुखे मणा हरिमुखे मणा पुण्याच नाम संकीर्तन पर पी मुड़ शुद्धि पत्रम और ब्रह्मज्ञानिया पूनल पड़ योग्यते कुद्धानव शुद्धी एं वर्दी शुद्धि पत्रते नागुपर पाद यात्रा वह कल नो अंगोर कूटम एदो और असंभाविधम अंगे एल्लारों अलुदन रुका अंदा कूटमे और दुखमयमा रुके अंदा नेरतले इंदा नान्गु कुड़ंदेलों अरं पोड़ु अंदा शरीरत्तिन मेला अलुदन रुका कुड़िया और अम्मा இந்த குழந்தைகளை பார்த்த உடனே அது ஞானேஸ்வர மகாராஜ பார்த்த உடனே அவ மனசுல இது பெரிய மகான்னப்பட்டது அங்க இருந்து ஓடி வந்து இந்த குழந்தையோட காலை பிடிச்சிட்டு ஞானேஸ்வர மகாராஜோட சரணத்தை பிடிச்சிட்டு மகாராஜ் எங்க ஆத்துக்காரர் இறந்து போயிட்டார் आतकारू अंक वयद रोम चयद अंद पयन वयद रोम चयद अरकार अल्दे इवग्क ने कल्याण इनकी पाप तीं इटार நம்ம மாவுளி ஞானேஸ்வர மகாராஜுடைய நாமால் சொல்லும்போதே சொல்லுவோம் கிருபாலுவா ஞானேஸ்வர எல்லாம் பிரகிருதியுடைய வேலையம்மா சுக துக்கம் வந்துடு போறது அத நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கற வேதாந்தத்தை இந்த ஸ்திரீட்ட சொல்லல ஞானேஸ்வர மகாராஜ் பிரகிருதியாவே இருந்தாலும் கூட பிரகிருதியவே மாத்திர சக்தி குருக்கு தான் உண்டு श्री गुरु सारी खासता पाठी राखा श्री गुरु सारी खासता पाठी राखा
देखा कौन करी कौन करी श्री गुरु सारी खासता पाठिया श्री गुरु सारी खासता पाठिया इतरांचा लेखा कोण करी लेखा அப்படிங்கிறதுனா எழுத்து என்ன எழுத்துனா பிரம்மனுடைய எழுத்து கர்ப்பஸ்தஸ்யேவ தேஹினஹ அப்படினா நம்மளுடைய கர்ப்பத்திலேயே சில எழுத்துக்களை பிரம்மா எழுதி இருக்காராம் தலையில தலை எழுத்துங்கறாலே எழுதி இருக்காராம் மஸ்தகி லிகிதா ரேகா லலாட்டே ரிகிதா ரேகா நெத்தியில் எழுதியிருப்பார் ஒருத்தர் சொல்லி கேள்வி எந்த அளவுக்குன்னு தெரியாது எனக்கு இந்த டேட்டோ குத்திக்கிற இல்லையா பச்சை குத்துறது எங்கேயும் பதியுமா நெத்தியில் பதியாதான் ஒருத்தர் சொல்லி கேள்வி ஏன்னா அவன் எழுத்து பதிஞ்சிருக்கிறதுனால வேற எதையும் பதிய விட மாட்டேங்கிறான்னு நினைக்கிறேன் பிரம்மாவுடைய எழுத்து அவ்வளோ ஸ்ட்ராங்கானது என்னென்ன எழுதி வச்சிருக்காருங்கிறத சாஸ்திரம் சொல்கிறது ஆயுஹு வித்தஞ்ச கர்மஞ்ச வித்யாணி தனமேவச்ச பஞ்சயேதானி சித்தியந்தே கர்ப்பஸ்தஸ்யேவ தேஹினா எத்தனை வயசு இருப்ப ஆயுஹு வித்தம் எத்தனை சொத்து ரெண்டு ஃப்ளாட்டா மூணு ஃப்ளாட்டா கடைசி வரைக்கும் வாடகை வீடா இதெல்லாம் பிரம்மா எழுதி வச்சிருக்கார் போல இருக்கு சொல்லியிருக்கு சாஸ்திரம் சொல்கிறது வித்தஞ்ச என்ன உத்தியோகம் பண்ணுவேன் நீ என்ஜினியரே படித்தாலும் உனக்கு வேலை பிரம்மா என்ன எழுதி வச்சிருக்கணும் அதுதான் கிடைக்கும் வித்யா எவ்வளவு படிக்க முடியுங்கிறதும் பிரம்மா எழுதி வச்சுட்டார் அப்புறம் தலைகள் நின்னாலும் அதை பாஸ் பண்ண முடியாது இதெல்லாம் ஏதோ டிகிரேட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க நம்மளை முயற்சிங்கிறது வேணும் நம்ம பிரம்மா எழுதி தெரியாதுங்கிறனால எவ்வளோ போகிறதோ போட்டோம் முயற்சி நிச்சயம் இருக்கு ஆனால் இதெல்லாம் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா நீ என்ன வேலை செய்வ எவ்வளவு படிப்ப எப்படி இறந்து போவ நிதானமே வச்ச அஞ்சு விஷயம் சொல்லியிருக்க ஆயுஹு வித்தஞ்ச கர்மஞ்ச வித்யா நிதானமே வச்ச அஞ்சு விஷயத்தையும் கர்ப்பத்திலேயே பிரம்மா எழுதி வச்சுட்டார் அப்படின்னாலும் கூட குருநாதருக்கு எப்பேற்பட்ட கியாதி இருக்குன்னா ஸ்ரீ குரு சாரிகா அசதா பாட்டிராகா இப்பேற்பட்ட ஒரு குரு அனுகிரகம்னு ஒன்று கிடச்சிருத்துனா இத்தரான்சா யார சொல்றார் மூணாவது மனுஷனுடைய எழுத்து என்ன செய்ய முடியும் இத்தரான்சா லேகா கோன கரி कौन करी कौन करी என்ன செய்ய முடியும் குருவன்னு சொல்லியாச்சுனா அது பிரம்மா தலையாட்டாம இருக்க முடியாது நாலு தரையும் சேர்த்து ஆட்டு மாத்தி எழுதிடுவார் குரு குருவுக்கு அப்பேற்பட்ட ஒரு மகத்மம் இருக்கு மகாத்மியம் இருக்கு ஞானேஸ்வர மகாராஜ் கிருபா பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார் சங்கல்பிச்சுட்டார் இந்த அம்மாவுக்கு நம்ம கிருபை பண்ணிடுவோம் அதான் கருணாகரன் இந்த அம்மா என்ன செஞ்சா எத்தனை நாளாக பழக்கம் எத்தனை நாளாக வாத்து கூப்பிட்டு சாப்பாடு போட்டிருக்கா சத்சங்கத்துக்காக வந்துட்டு இருந்தாளா மெம்பரா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காளா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காளா டொனேஷன் கொடுத்துருக்காளா இதெல்லாம் பார்க்குறதுனா அவர் எப்படி குருவாக இருக்க முடியும் அவ்வியாஜ கருணா இதுக்கு பேர் அவ்வியாஜ கருணான்னு பேர் அவள் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை நீ எப்படி நாள் இருந்துக்கோ ஆனால் அவள் கருணை பண்ணும்னு நினச்சா யாராலையும் தடுக்க முடியாது ஞானசுமராஜ் பார்த்தார் அம்மா உன் வீட்டுக்காரர் எங்கே சரீரத்தை எங்கேன்னு கேட்கல இவர் உங்கள் வீட்டுக்காரர் எங்கே கிராம ஜனங்கள்லாம் கொண்டு வந்து காமிச்சா கடக்க போட்டிருக்கா பிணம்னு பேர் அதுக்கு பேரை நீக்கியாச்சுன்னா பிணம் ஆயிடுச்சுன்னா பேரை நிற்க வேண்டிதான்
ஆனால் பிணத்தோட பேரை கேட்குறாரு ஞானேஸ்வர மகாராஜ். இவர் பேர் என்ன? அங்கே இருக்கிற வாசம்னா சச்சிதானந்தன், பிராமண குலத்தில் இருக்கிறவர், சச்சிதானந்த பிராமண. சச்சிதானந்தம்னு சொன்ன மாத்திரத்தில் ஞானேஸ்வர மகாராஜ் ஒரே ஒரு கேள்வி, சச்சிதானந்தத்துக்கு ஏது மரணம் அப்படின்னு சொன்னதுதான் தாமதம். உடனே அவர் தூங்கி இருந்துட்டா மாதிரி இருந்துட்டாராம். அதை பார்க்கறதுக்கு ஒரு தைரியம் வேணும். திடீர்னு கடக்கா எல்லாரும் அழுதுன்னு இருக்கா, திடீர்னு எந்தெந்த உட்காந்துட்டாருன்னா பக்கத்தில் யாரும் உட்கார முடியாது. வந்து விடுவா இல்லையா, பயந்து விடுவா இல்லையா. ஆனால் ஞானேஸ்வர மகாராஜுடைய அந்த சந்நிதியினால் எல்லாரும் ஆனந்தப்பட்டார்கள். இவர் என்னென்ற உடனே இதை ஞானேஸ்வர மகாராஜே தன் அபங்கத்தில் சொல்கிறார். குல குல்லா வாசத்தீட்டால் குல குல்லா வாசத்தீட்டால் ஜன ஜன நாதர சால உதோதாள பாலி வேள கைசா வாசுதேவ கோல தூ கோல பாலா போட்டி மாயர் கேள மேலே மான் சஜித்த உட்டவில ஞானேஸ்வர மகாராஜ் இந்த அபங்கத்தில் சுத்தாத்வைதத்தை பற்றி பேசுகிறார். சுத்தாத்வைத்தம் என்னன்னா ஞானோத்தர பக்தி சுத்தாத்வைத்தம். தால் என்னது? ரெண்டு இருக்கு, சிவசக்தி சிப்பலியா, சிவசக்தி. சிவசக்தியில் ரெண்டு ஒன்று சேர்ந்தா ரெண்டு சவுண்டு கேட்கல, ஒன்று தான் கேட்கல. வஸ்து ரெண்டு, நாதம் ஒன்று. ஜெகம் பிரம்மம்னு ரெண்டு சொல்லலாம், ஆனால் வாஸ்தவத்தில் ஒன்று. சர்வாகடி ராமா தேஹா தேஹி ஏக சூரிய பிரகாசக சகசரதர்ஷி. உதடு ரெண்டு, வாக்கு ஒன்று. மிருதங்கத்தில் சைடு ரெண்டு, நாதம் ஒன்று. சர்க்கரையில் இனிப்பு, சர்க்கரை வார்த்தை ரெண்டு, அனுபவம் ஒன்று. இரண்டுத்தையும் பிரிக்க முடியாது, பிரித்தா அதில் பிரயோஜனம் இல்லை, பிரிக்க முடியாதது. குள்ள குள்ளா வாசத்திட்டால பண்டரியில் எப்படின்னா சப்பத்தாளம் இல்லை,
குளகுளா இப்படி இருக்கும் டால் குளகுளா இந்த குளகுளா டால் வச்சு ராஜன் பண்ணா எப்படி நாதம் வரும்னா ஜன ஜனா நாதரசால ஜன ஜனா நாதரசால எப்போ இந்த சவுண்ட் நம்ம காதுல கேட்டுடுதோ அப்ப வாழ்க்கைக்கு உதயமாயாச்சு நினைச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கை உதயமாயாச்சு இந்த சவுண்ட் கேட்காத வரைக்கும் நம்ம நித்ரால இருந்திருக்கோம் நம்ம வாழ்க்கையில எழுப்புற சவுண்ட் வாழ்க்கையில எழுப்புற சவுண்ட் ஹரிச்சாலோ ஜாகரண ஹரி ஜாகரன் ஹரி கான்சியஸ்னஸ் கொடுக்கக்கூடிய நாதம் எதுனா இந்த நாதம் அதனால வாசுதேவனும் சில பேர் இருக்கா மகாராஷ்டிராவில் ரெண்டு டால் வச்சு இந்த வாசியில் வருவா எப்போ வேணும் காலையில் 5 மணிக்கு எல்லாரும் எழுப்புவா எல்லாம் வாசுதேவ் சொல்லுங்கோ வாசுதேவ் சொல்லுங்கோ நேரம் ஆயாச்சு ஆயுசு இல்லை வாசுதேவ் சொல்லுங்கோ சொல்லிட்டு வருவா உடானாச்சே உடானாச்சே எந்தண்டு பல்தேஷ்வர் எந்தண்டு உடனே ஆடுங்கிறார் உடானா சேவதா கோபாலகா உடானா சேவதா எப்படி ஆடணும் கோபால் கோபால் சொல்லிண்டாடு உடானா சேவதா கோபாலகா கோபாலகா கோபால் சொல்லுங்கோ சொல்லிண்டே ஆடுங்க அப்புறம் சொல்றார் சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் என்னால சொல்ல முடியலையேங்க கைசா வாசுதேவ போலத்தோ போல கைசா வாசுதேவ போலத்தோ போல கைசா வாசுதேவ போலத்தோ போல கைசா வாசுதேவ போலத்தோ போல ஏனா எனக்கு வாய் அதுல நாமா நான் சொல்றவன் அது நாமாங்கிற பேத புத்தியே இல்லாம போச்சு எனக்கு வேத புத்தி இல்லாம எடுத்து கைசா வாசுதேவ போல தூ போல எப்படி பேசுறது ஒரு நாமத்தை வாக்குல சொல்றதுக்குள்ள நான் படுற அவஸ்தை அப்படியே லயத்துக்கு போயிடுறேங்க ஒரு நாமத்துல கைசா வாசுதேவ போல தூ போல கைசா வாசுதேவ போல தூ போல அம்பாளா போட்டி மாயரு கேல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பக்தியே ரெண்டு புரியறதுங்கிற அது வரைக்கும் பக்தி புரியலைங்க பக்தி ஞானத்தை கொடுக்கும்னு எல்லாரும் சொல்லுவா ஆனா எனக்கு ஞானம் ஒரு பக்தியை கொடுத்தது எப்பவுமே பக்திய மாதா மாதா பக்தி பேட்டலி பரவன்ட்டு பக்திய மாதாம்பா ஞானத்தை குழந்தைகளும்பா ஞான வைராக்கியம்லாம் குழந்தைகள் பக்திங்கிறது அம்மா அம்மா ஞானம்ங்கிற குழந்தைய பெற்று எடுத்து தந்தது ஆனா ஞானம் திருப்பி அம்மாவே பெத்தெடுத்து கொடுக்கறது என்ன செய்யறது திருப்பி புள்ள அம்மாவை பெத்தெடுத்தா எப்படி இருக்கும் பாலா போட்டி மாயறிகேல புள்ள வயத்துல அம்மா பிறந்தா இந்த கதை கேள்விப்பட்டிருக்கா இதுக்கு பேர் ஞானோத்தர பக்தி அப்ராகிருத்தமானது ஜகத்துல பார்க்க முடியாது ஞானம் பக்தி ஞானத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஞானம் திருப்பி ஒரு பக்தியை கொடுத்தது அந்த பக்தி வந்ததுக்கு அப்புறம் தொண்டை அடைக்கிறதப்பா எனக்கு நாமா சொல்ல முடியல கைசா வாசுதேவ போல தோ போல கைசா வாசுதேவ போல தோ போல கைசா வாசுதேவ போல தோ போல கைசா வாசுதேவ போல தோ கைசா வாசுதேவ போல தோ போல அப்பேற்பட்ட ஒரு அனுபவம் கிடைச்சது அந்த அனுபவத்தை ரசிக்கிறதுக்காக வேண்டி எனக்கு கூட 10 பேர் தேவைப்பட்டது அதனால எனக்கு அந்த நாம ருச்சியையும் சத்சங்கத்தையும் அனுபவிக்கிறதுக்கு செத்தவன் உயிழ்ந்து தந்தான் மேலே மானச ஜித்த உட்டவியில சச்சிதானந்த பிராமணன் சொல்றார் இந்த அபங்கத்துல மேலே மானச இறந்து போனவன் உயிர் பெற முடியுமா உதிர்ந்த காய் விரிந்த பூ மீண்டும் போய் மரம் புகா கரந்த பால் முளை புகா கடைந்த வெண்ணெய் மோர் புகா வெண்ணெய் கடந்தாச்சு வெண்ணெய் கடைஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி மோர்ல போட்டு பிசைஞ்சா தயிர் ஆயிடுமா பழம் உதிர்ந்துடுத்து திருப்பி மரத்துல போய் ஒட்ட வைக்க முடியுமா உயிர் போச்சுன்னா போனதுதான் திருப்பி வந்து ஒட்ட வைக்க முடியாது வாஸ்தவம் தான்
ஆனா அந்த வாசுதேவ நாமத்துடைய சக்திய பாருங்க மேலே மான் சஜ்ஜுத உட்டவில மேலே மான் சஜ்ஜுத உட்டவில மேலே மான் சஜ்ஜுத உட்டவில யார சச்சிதானந்த பிராமன் என்னண்டு பார்த்தார் யார பார்த்தானா ஆதகாரிய பார்க்கல சொந்தக்காரல பார்க்கல அப்பா அம்மா பார்க்கல நேரா மாவுளிக்கு போனா நமஸ்காரம் அம்மா சொன்னா உங்களுடைய பிட்சைய ஞானேஸ்வர மகாராஜ் எனக்கு இவர் வாழ்ந்தா போற வேற ஒண்ணும் வேண்டாம் இவர் உங்களுடைய இருக்கட்டும் இவர் உங்களுடைய இருக்கட்டும் எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம் வேலே காலாத்தே கிராசி லகா வேலே காலாத்தே இப்போதான் புதுசா கண்டுபிடிக்கிறார் டைம் மிஷின் டைம் மிஷின் நம்ம காத்தோட வேகத்தை காட்டிலும் லைட்ட வேகத்தை காட்டிலும் ஃபாஸ்டா டிராவல் பண்ணா காலத்தை வெல்லலாம் ஆனா ஞானேஸ்வர மகாராஜ் வேலே காலத்தை கிராசிலகான்னு டைம் மிஷின் பத்தி சொல்லியிருக்கார் வேள காலத்தை கிராசிலகா வேள காலத்தை காலத்தை வென்றுட்டார் என்ன காலம் காலன்னு இல்ல காலம் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணு அதை வென்றுட்டேன்கிறார் இறந்து போனவும் உயிர்ப்பிச்சார் அது காரணம் என்னங்கிறது சொல்றார் இது நாம பிரபாவம்ங்கிறார் கைசா வாசுதேவ போல தோ போல 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 ஆச்சரியம் விசித்திரம் சமத்கார் என்ன சொல்லணும் அது சொல்கிறதுக்கு நமக்கு யோகியதை கிடையாது அப்பேற்பட்ட பிரபாவம் இருக்குது ஞானேஸ்வர மகாராஜ் சச்சிதானந்ததுக்கு ஏது மரணம்னா எந்தெண்டு உட்காந்துட்டார் வேலே காலாத்தே கிராசிலகா எல்லாத்தையும் முழுங்கிட்டது எல்லாம் முழுங்கிட்டார் அவனுடைய விதியவே மாற்றி எழுதிட்டார் இந்த அம்மா சொன்னால் இவர் உங்களுடையவர் இவர் உங்களுடையவர் வாக்கு நாள் இல்லை அப்பேற்பட்ட ஒரு சாநித்தியத்தை உணர்ந்தா தன் வீட்டுக்காரர் அவரோட அனுபவிக்கிறதுக்கு ரெடியானா ஆனால் ஞானேஸ்வரமாரா சொன்னார் நீயும் கூடவா வீட்டம்மாவை பிரிச்சுட்டு ஆத்துக்காரரை மொத்தம் கூட்டின்னு போகிற சம்பிரதாயமா வாரக்கறி சுக்கேக்கார ஆவா சம்சார் நெசண்டாவே துணி வார் தயா க்ஷமா கர சோதவிதையே தீல ரெண்டு பேரும் சேர்ந்து பக்திக்கு பண்ணக்கூடிய சம்பிரதாயம் இது பக்திக்கு சம்சாரம் ஒரு பாதையே கிடையாது சம்சாரம்ங்கிறது பக்திக்கு அனுகூலமாக இருக்கக்கூடியது சுகே கராவா சம்சார சில நேரங்களில் நம்ம பாட்டு மறந்து போனா அந்த பாட்டு ஆத்துக்காரிக்கு தெரியும்னா எடுத்து கொடுப்பா நம்மளால் பாட்டு பாட முடியல தொண்டை கட்டியிருக்குன்னா அவள் பாடலாம் அவள் பாடி நம்ம பின்னாடி பாடலாம் நமக்கு பேச தெரியும் அவளுக்கு பாட தெரியும்னா அவளை பாட விட்டு நம்ம பேசலாம் இல்லாட்டா நமக்கு பாட தெரியும் அவளுக்கு பேச தெரியும்னா நம்ம பாடிட்டு அவள் பேசலாம் இருக்கா இப்படி ஒரு சம்சாரம் அமைஞ்சாச்சுன்னா அதுக்கு மேலே என்ன வேணும் ஆற்றுல நாலு குழந்தைகளோடு சேர்ந்து ஆத்துக்காரர் ஆத்துக்காரி சேர்ந்து பஜனை பண்ணுறதை காட்டிலும் ஒரு பாக்கியம் உலகத்தில் ஒன்று உண்டா சம்சாரத்தோட பக்தி பண்ணுறது குடும்பத்தோட பக்தி பண்ணுறது அதனால் அவரையும் கூட்டிண்டார் நேர நேவாசா நகரத்துக்கு வரார்